கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் வேதத்தை வாசிக்கும்போது சிலரின் பெயர்கள் வருவதை பார்க்கிறோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் எதற்காக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை ஏன் அந்த ஆசிரியர் குறிப்பிட வேண்டும், அல்லது அவர்களுடைய வாழ்க்கை சரிதை என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்வதில்லை. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நாம் மேம்போக்காக படித்துவிட்டு செல்கிறோம். ஒருவேளை அந்த நபர்களை குறித்து நாம் நன்றாக அறிந்து படிப்போமானால் நிச்சயமாகவே நாம் அந்த வேத பகுதி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல, தவறான உபதேசங்களிலிருந்து நாம் விலகி வாழ நமக்கு அது வழிநடத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதன் அடிப்படையில் வரும் நாட்களில் அப்போஸ்தலனாகிய பவுலுடன் ஊழியம் செய்த சில உடன் ஊழியர்கள் மற்றும் ஊழியத்தில் உதவி செய்த ஒரு சில நபர்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த நாளிலும் அதன் அடிப்படையில் முதலாவது செய்தியாக மூன்று பேரை குறித்து இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவர்கள்தான் இமனே, அலெக்சாந்தர் மற்றும் பிலேத்து என்று அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபங்களில் குறிப்பிடப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் ஹிமனேயஸ், அலெக்சாண்டர், ஃபிலேட்டஸ் என்று குறிப்பிடப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இவர்கள் யார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஏன் சொல்கிறார் என்பதை பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:18 நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:18 பிற்பகுதி, நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதாவது என்ன இங்கே சொல்கிறா, ஓ தீமோத்தேயுவே, உன்னுடைய உபதேசத்தை குறித்து மிகவும் ஜாக்கிரதையாய் நீ இருக்க வேண்டும் என்று நினைவுபடுத்தி விட்டுத்தான் இவர்களை பற்றி கூறுகிறார். அது 1 தீமோத்தேயு 1:19 நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இமனே என்பவர் யார் என்று பார்ப்போம் என்று சொன்னால், தீமோத்தேயு கண்காணியாக நியமிக்கப்பட்ட எபேசு திருச்சபையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்தவர். இந்த இமனையுடைய பெயர் 2 தீமோத்தேயு 2:17 அப்போஸ்தலனாகிய பவுலினால் குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:17 அவர்களுடைய வார்த்தை அரிப்பிழவையைப் போல பலரும் இமனேயும் பிலேத்தும் அப்படி பட்டவர்கள். இதை கண்மாணவர்களே, இங்கே அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது இமனே மற்றும் அலெக்சாண்டருடைய போதனையை குறிப்பதாக காணப்படுகிறது. அது என்ன செய்கிறது, அது பறந்து விரிகிற அல்லது பறந்து செழிக்கிற ஒரு உபதேசமாக காணப்படுகிறது. அது எல்லாவிடத்திற்கும் பரவி செல்கிறது. அது என்னவென்று கேட்டால் அது ஒரு கள்ள உபதேசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமனேயும் இந்த அலெக்சாண்டரும் திருச்சபையில் ஒரு தவறான ஒரு கள்ள போதனையை போதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அது திருச்சபை எங்கும் பரவி செல்கிற ஒரு காலமாக காணப்பட்டதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டுபிடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உயிர்த்தெழுதல் நடைபெறாது என்பதை குறித்த ஒரு கள்ள உபதேசம் அல்லது கள்ள போதனையாகும். அதாவது உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்துவிட்டது என்கிற ஒரு கள்ள போதனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய 2வது வருகையில் வருகிற பொழுது உயிர்த்தெழுதல் நடைபெறாது என்கிற ஒரு கள்ள உபதேசமாகும். இதைத்தான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டினையல் ஆஃப் எஸ்கெட்டலாஜிக்கல் ரிசரக்ஷன் என்று நாம் சொல்லுகிறோம். இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1:20 பிற்பகுதியில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தூசியாதபடி சிக்ஷிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்கிற வார்த்தையின் பொருளை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இது அப்போஸ்தலனாகிய பவுலின் கடுமையான ஒரு ஒழுங்கு நடவடிக்கையாகும்.
அவர்கள் முழுவதுமாக மனம் திரும்பி விசுவாசத்திற்குள் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்களை தேவாலயத்திலிருந்து, அதாவது திருச்சபையிலிருந்து வெளியேற்றுவது. நாம் இன்றைய நாட்களில் எக்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்கிறோமே, அதை போல. இதனுடைய நடவடிக்கையின் அர்த்தம் என்ன? அவர்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும், விசுவாசத்திற்குள் வர வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகிற ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. அதாவது அவர்கள் மாம்ச சிந்தையை அழிக்க பிசாசிடம் ஒப்படைப்பது என்பது பொருள். சுருக்கமாக சொல்ல போனால், திருச்சபையின் போதனையிலோடு வினோதமான கள்ள உபதேசம் மற்றும் கள்ள போதைகளை கொண்டு வருகிற நபர்களை எச்சரிக்கிற ஒரு அனுபவமாக இங்கே காணப்படுகிறது. என கண்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து மிக தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் சீஷர்கள் கேட்கிறார்கள், உலகத்தின் முடிவு நாட்கள், அதாவது எண்ட் டைம்ஸில் என்ன நடக்கும், அதனுடைய அறிகுறிகள் என்ன என்று கேட்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:4 இப்படியாக சொல்லுகிறார், இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன கண்பானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற அந்த எச்சரிப்பின் பட்டியலில் முதலாவது வருகிறது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தொடர்ந்து வருகிற வேத பகுதியில் மத்தேயு 24:11 இப்படி சொல்கிறார், அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி. என கண்பானவர்களை, நாம் வாழ்கிற இந்த நாட்களிலும் அநேக கள்ள உபதேசங்கள், கள்ள உபதேசிகள் இருக்கிறதை பார்க்கிறோம், கள்ள போதகர்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அநேக வேத போதனைகள் திருச்சபையினோட மட்டுமல்ல அநேகர் மத்தியில் உலா வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தை நாம் சரியாக படித்து திரியேக தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது இதை போன்ற கள்ள உபதேசங்களையும் கள்ள போதகர்களையும் நாம் இனம் கண்டு கொள்ள முடியும். நிச்சயமாகவே வேதத்தை சரியாக புரிந்து கள்ள போதனைகளுக்கு விலகி வாழ திரியேக தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆமேன்.